நாமக்கல்லில் இருசக்கர வாகனத்தில் இருந்த பணத்தை இருவர் திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாமக்கல் நகரின் திருச்சி சாலை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான சத்யா. இவர் கனரா வங்கியில் 35,000 ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு துறையூர் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்றுள்ளார். அங்கு இருசக்கர வாகனத்தில் பணத்தை மறந்துவிட்டு உள்ளே சென்றார். இதனை நோட்டமிட்ட இருவர் பணத்தை திருடிச் சென்றனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் சுந்தர், எழிலரசன் ஆகியோர் பங்கேற்றனர். தர்பூசணி, கீரைக்காய், இளநீர், குளிர்பானங்கள் ஆகியவற்றை எம்எல்ஏக்கள் கூவி கூவி அழைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்பாலை வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதர தமிழ்நாடு மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாட்டால் வரும் 29ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் அதிகபட்ச வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.